ஸோ கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த குட்டி பபுள் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ் நாய் வாங்கணும் தான் மக்களே ஆச்சு. என்னது போலீஸ் நாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, அதாவது நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு எம்மா அம்மா எனக்கு வந்து ஒரு போலீஸ் நாய் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அம்மா எடே நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குது நீ எதுக்கடா போலீஸ் நாய் வாங்கிட்டு வீணா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. யாராக இருக்கும், நம்ம தான் நாயை வளர்த்துலையே, எங்கே நம்ம வீட்டில் தெரியாமல் நாய் வளர்த்துட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தேன், ஒரு நாய் கூட காணும். அப்புறம் தான் பூஞ்சிச்சு அந்த நாயை பார்த்தீங்கன்னா நான் அந்த மக்களே என்னை தான் எங்கள் அம்மா அப்படி சொல்லிக்கிறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அவமானமாக ஆயிடுச்சு, நெஞ்சே பார்த்தீங்கன்னா படப்படுன்னு ஆயிடுச்சு மக்களே, என்னையே அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்மளோட கனவான போலீஸ் நாயை வாங்கி ஆகணும்னு பார்த்தா நம்ம குட்டி பபுள் வேறு நம்மளே பார்த்தீங்கன்னா கீறி விட்டுறலாம், இதில் வேறு நாய் வந்தால் அடித்து துரத்தே விட்டுருவான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நாய் வாங்குகிற பிளானையை கேன்சல் பண்ணி ஐடியாவில் இருக்குள்ள திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் நாய் வாங்காமல் பேசாமல் ரோபோ நாய் வாங்கிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட அமேசானில் 5000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ குட்டி நாய் விற்றுட்டுக்கிறாங்க, இது என்ன கதையாகுதுன்னு நம்ம அதுக்கு ஒரிஜினல் நாயை வாங்கிடலாமான்னு கேட்பீங்க. பட் அந்த காசுக்கு நான் ரோபோ நாய் வாங்கினா என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தான் இந்த வீடியோக்கு நான் வந்து இந்த ரோபோ நாயை வாங்கியிருக்கிறேன். ஸோ உங்கள் எத்தனை பேத்துக்கு வந்து இந்த ரோபோ நாய் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்குறேனே ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது, ஆனால் 5000 ரூபாய்க்கு விற்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் உண்மையான பப்பி 5000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வாங்கியாச்சு இந்த ரோபோ நாயை, ஏன்னா இது வந்து பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டில் வளர்க்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ ஓகேங்களா, அதனால் நோ ப்ராப்ளம் இன் திஸ் டாய். சரி இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோபோ நாய், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கானுங்க தேவையில்லாமல், அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கண்ட்ரோலிங் பண்ணுற இது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரிமோட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரிமோட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரி போட்டுரும் ஓகே, எங்கடா பேட்டரி கொடுத்துக்கிறான்னு பார்த்தா வயிற்று கடியில் கொடுத்துக்கான். சரி ஓகே ரைட்டுனு வயிற்று கடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்ச் மாதிரி இருக்குல்ல அதை நம்ம ரெண்டாவதாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம இந்த நாய்க்குட்டியை ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஓட்டி பார்த்தா ஆஹா எப்படி அருமையாக ஓடுது பாருங்கள். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறமேட்டு ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, அந்த பட்டன் அமைக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சுற்றிட்டே போய் பட்டுன்னு முன்னாடி பிரேக் அடித்தா என்ன பண்ணுவோம் பைக்கு அப்படியே போய் கம்முதுல அந்த மாதிரி கம்மருது தா இதுதான் ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான், இந்த மூணே விஷயம் மட்டும்தான் பண்ணுது, ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் ஒரு ஸ்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் விளையாண்டாச்சு கிட்டி, அதாவது நம்ம பூனைக்குட்டிகிட்ட போய் இந்த நாயை வந்து விட போகிறோம். இது வந்து இந்த நாய்க்கு பூனைக்குட்டி என்ன ரியாக்ஷன் விடுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது எங்கள் அம்மா நாய்க்குட்டி நீ தாண்டா அந்த நாய்க்குட்டி அப்படின்னு என்னை அவமானப்படுத்தினாங்களே, எங்கள் அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு ப்ராங்க்கும் பண்ணலாம் ஓகேங்களா. சரி ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இவ்வளோ நாள் ஜாய்ஸ்டிக்கில் பொம்மைலாம் விளாண்டுட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்து இந்த மாதிரி வாட்ச் மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்களே இதில் விளையாட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது மக்களே. சரி ரைட்ரா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூனைக்குட்டிகிட்ட இதை வந்து விட்டு பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் விடுது அப்படின்ட்டு. பூனைக்குட்டியை எடுத்து வச்ச உடனே பயவில் என்ன தெரியுமா பண்ணால் 3-10 எவன்டவன் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை தவறி பெய்தா எவன் மனைச்சி நம்மளை மீறி புதுசாக வந்துக்குது அப்படின்ட்டு சுற்றி சுற்றியும் பார்த்துட்டுக்கிறோம் 3 பார்த்துக்கிட்டு. ரைட்ரா இது மேலே சும்மா இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி சேட்டையை காமிக்கிற மாதிரி ஆன் பண்ணி விட்ட நாய்க்குட்டியை சும்மா பயபில் என்னென்ன ராவடி பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படவே இல்லை, அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் போனவாட்டி அந்தாண்ட வர்றான், சரி இந்த பக்கத்தில் போனாலும் இந்தாண்ட வர்றான், அப்புறம் அந்த பக்கம் போனால் அந்தாண்ட வர்றான், சும்மா பயபுள்ள ஆட்டத்தை காமிக்கிறான் மக்களே. நான் சும்மா விடுவேனா, நானும் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட இந்தாண்டு நாய்க்குட்டியை எப்படியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஆப்ரேட் பண்ணி அவனை பயம் கொடுத்துட்டேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போகலான்னு பக்கத்தில் கொண்டு போனால் உரும்புறான் பயப்புள்ள, விட்டா கடிச்சு போடுவான் போல. ஆனால் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு கடைச்சி ஓனத்தான் மிச்சம், சரி இதுக்கு மேலே துன்புறுத்தினா இவன் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இவனை கீழே விட்டுறலாம். இப்போ நம்ம அம்மாவை தான் வச்சு செய்யணும் ஓகே. எங்கள் அம்மாவும்மா இங்கே பாருமா ரூம்குள்ளே ஒரு நாய்க்குட்டி பூந்துருச்சு டக்குன்னு போய் வீழ்த்து விட்டு துரத்தி விடுமா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன நாய்க்குட்டி ஆகிரி அப்படின்னு சொல்லிவிட்டு குடுகுடுன்னு ஓடினாங்க. போட்டு ஒரு கமெண்ட் போட்டு ஹார்ட் போட்டு விடுங்க.